सर सर வணக்கம் நான் ஜனோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறேன் தப்பா நினைக்காதீங்க நான் எதுக்கு வந்தேனோ உங்களுக்கு என்ன வேணும் இல்ல ஜனா உங்க வீட்டை பத்தி எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிருக்காரு ஐம் சாரி ஜனா இறந்தப்ப என்னால வர முடியல இப்ப கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுனா நீங்க யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்ல நீங்க போகலாம் रोम कुमार सर ना जनाोड फ्रेंड्रम उदी देवयो विसम पढ़कण जना साव पत्नी विचारोन मुद आर विषयते यापड़ना मर्याद कुरीसपड़ा उड़े जना क्लोज फ्रेंड सर नरेंद्र जना से वेचंग्र पत्रिक तकोले कोलना அது போக போக அடங்கி போச்சு ஜனாவோட மைண்ட் எனக்கு நல்லா தெரியும் சார் அவன் ஏற்கனவே தற்கொலை பண்ணிக்க போனவன் தான் இது தற்கொலை தான் கொலை இல்ல நீங்க வேற இன்னும் குழப்பாதீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன ட்ரிம்மா Dress பண்ணிட்டு எங்க போற விட்ட இன்னைக்கு நான் உங்க கூட கோர்ட்டுக்கு வரப் போறேனே கோர்ட்டுக்கு வந்து நீ என்ன பண்ணப் போற பரவல் முடியிறதுக்குள்ள ரெண்டு நாவல் எழுதுனாலும் பிரயோஜனம் நாவல் நான் எங்க எழுத ஓடுற அந்த அனிதா பொண்ணு எப்ப பார்த்தாலும் இங்க வந்துட்டு இத சொல்ல அத சொல்லனே என்ன எங்க போடாம கழுத்து இருக்கற नरेंद्र அதுல ஒருத்தன் செவுடு கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பேன் டைம் ஆகும் வக்கீலியா வக்கீலியா வணக்கம்ங்க ஏண்டா இந்த மரடர் கேஸ்ல செத்தது நீதானே ஐயோ நான் இல்லங்க என் தம்பிங்க அட கேளட்டு மூதேவிங்கள அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒரே மாதிரியா இருந்து எனக்கு கன்ஃபியூஷன் சட்டப்படி இந்த கேஸ் ஜெயிக்காது நான் தான் ரப்பரா இழுக்கணும் எப்படியே காப்பாத்தலாம் போதும் ஃபீஸ் கொடுத்துட்டியா அன்னைக்கே கரெக்ட்டா கொடுத்துடுங்க பின்னால வா சரிங்க வக்கீல் சார் வக்கீல் சார் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார் அனந்தகிருஷ்ணா கேஸ் நடத்துறதுக்கு ஒரு வரமுறை வேணும் நம்ம இஷ்டத்து கேஸ் தள்ளி போட்டு போக முடியாது நீங்க வெயிட் பண்ணு நான் வந்தறேன் என்ன வரமுறை வேணும் பக்காலத்துல கையை துவங்கி ஃபீஸ் வாங்குற வரைக்கும் இந்த ஆளு ஏன் பின்னால அலைஞ்சிட்டு இருந்தாரு இப்ப நான் இவர் பின்னால அலைஞ்சிட்டு இருக்கறேன் இத விட பேசாம ஜெயிலுக்கே போயிடலாம் என்ன பாக்குற நீ என்ன அடிக்க போறியா சொல்லு யாராரோ வராங்க அடிக்குறாங்க உதைக்குறாங்க இதெல்லாம் போய் கம்ப்ளைன்ட் பண்ணா காதுலயே போட்டுக்க மாட்டேங்கறாங்க அன்னைக்கு ஸ்டேஷன் சூப்பிரண்டா மெதுவா தட்டி ஐயான்னு கூப்பிட்டேன் அதுக்கு ஒரு கேஸ் இப்போ நீ பணக்காரன் நான் ஏழை நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேஸ்ல மாட்டிக்கிட்டோம்னு வெச்சுக்க உன்னை உட்டறானுவா என்ன மடக்கிறானுவா இது என்ன நியாயம் என்ன கேஸ் எதே என்ன கேஸா என்ன பத்தி உனக்கு தெரியாதா வேலையில இருந்து சஸ்பெண்ட் ஆனப்புறம் இந்த கோர்ட் வராண்டால தான் நான் லோலோன அலஞ்சிட்டு இருக்கறேன் இந்த கேஸுக்காக என் மாட்ட வித்த மரத்த வித்த என் சம்சாரத்தோட நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டேன் இனிமே விக்கிறதுக்கு என்ன இருக்குது இப்படி டார்ச்சர் பண்ற அளவுக்கு அப்படி நான் என்னையா தப்பு பண்ணேன் ஒரு நாள் டியூட்டி முடிஞ்சு குவார்டர்ஸ்க்கு போயிட்டு இருந்தேன் அப்ப மூணு ஆசாமிங்க ஒரு டெட் பாடியை கொண்டாந்து ரயில்வே ட்ராக்ல போறத பார்த்துட்டேன் சும்மா இருந்திருக்கலாம் இல்ல விதி அத போய் போலீஸ்ல சொல்லிட்டேன் அடுத்த நாள் குவார்டர்ஸ்க்கு திபு திபுன்னு ஒரு அஞ்சு ஆறு பசங்க வந்தானுவா என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள அடி உத குத்து என்ன போட்டு புரட்டி எடுத்துட்டாடுவா சூழ்ந்து நின்னுகிட்டு ஏண்டா இனிமே எந்த விஷயத்தையாவது பார்த்தா போலீஸ்ல சொல்லுவியாடா நாயேன்னு உட்டா சுருண்டுட்ட அப்பதான் புத்தி வந்துச்சு இனிமே ரயில்வே ட்ராக்ல எவனாவது டெட் பாடியை கொண்டாந்து போட்டா பார்க்க கூடாது அப்படியே மீறி பார்த்துட்டாலும் போலீஸ்ல சொல்லப்படாது அப்புறம் என்னாச்சு ஆர்கே சிட் ஃபண்ட்ஸ்ல வேலை செஞ்ச ஜனார்தன்த்ருடைய சாவு கொலையா தற்கொலையான்னு பத்திரிக்கையில என்னென்னமோ எழுதிக்கிட்டு இருந்தாங்க அத பத்திலாம் நான் கண்டுக்கவே இல்லையே சார் ஜனார்தனோட பாடி யார் ரயில்வே ட்ராக்ல கொண்டு வந்து போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் கேட்டி என்னத்துக்கு என் வாயை கிளறற என் சொந்த பிரச்சனைக்கு வா ஒரு நாள் ஸ்டேஷன் சூப்பிரண்ட் என்ன கூப்பிட்டு
அனந்த கிருஷ்ணா ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட இன்்குயரி பண்ணனும் அது வரைக்கும் உன்னை சஸ்பெண்ட் பண்ண போறேன்னார் சார் என்ன கேஸ் என்ன ஆமா டியூட்டி நேரத்துல நீ தண்ணி அடிக்கறியாமே சார் இது யார் போட்ட கம்ப்ளைன்ட் தண்ணிய நான் கண்ணால கூட பார்த்தது இல்லன்னு அதெல்லாம் என்ன கேட்காத சம்பந்தப்பட்டவங்கள நீயே விசாரிச்சுக்க அப்படிந்தாரு எனக்கு வந்த கோபத்துல ஓங்கி ஒரு குத்து அவர் மூஞ்சி மேல விட்ட அடுத்த நிமிஷம் கோர்ட்ல நிக்கிறேன் அதோட விட்டானுளா கத்தி குத்து அடி தடி கற்பழிப்பு இப்படி எல்லா கேஸையும் என் தலைமையில போட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்ப விட்டுட்டாலுவா இந்த கேஸ்ல எல்லாம் எனக்கு சம்பந்தமே கிடையாது எனக்கு எதுவுமே தெரியாது எங்க வக்கீல் வந்துட்டாரு இன்னைக்கு வாய்தா தான் இந்த ஆளை விட்டா பிடிக்க முடியாது வக்கீல் சார் வக்கீல் சார் கீதா மறுபடியும் அந்த ஆள் வந்துட்டு இருக்கான் என்னை பத்தி கேட்டான்னா நான் இல்லைன்னு சொல்லிடு என்ன உங்களுக்கு என்ன வேணும் சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தயவு செஞ்சு உங்க எதிரியா மட்டும் என்ன நினைச்சிடாதீங்க இதை பாருங்க இதுக்கு முன்னாடி நமக்குள்ள பழக்கம் எல்லாம் இருந்திருக்கலாம் ஆனா ஜனா மூலமா உங்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அந்த உரிமையில தான் நான் இங்க வரேன் நீங்க வந்த விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லுங்க ஜனாவோட சாவு தற்கொலை இல்லன்னு வெளிய சில பேர் பேசிக்கிறாங்க நோ அண்ணே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு நான் கேள்விப்பட்டது அது இல்லையே யாரோ ஒருத்தர் அவனை கொலை பண்ணி அதை தற்கொலைங்கிற மாதிரி மாத்திட்டாங்களாம் ஏன் நீங்களே முதல்ல போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அத ஒரு கொலைன்னு தானே கொடுத்திருக்கீங்க எங்க அண்ணன் செத்து போன அதிர்ச்சியில என்ன செய்யறோம்னு எங்களுக்கே தெரியாம அப்படி தப்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்புறம் நாங்களே அதை ரியலைஸ் பண்ணி வாபஸ் வாங்கிட்டோம் முதல் நாள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மறுபடியும் ரெண்டாவது நாள் வாபஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்னா நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும் செத்து போனது எங்க அண்ணன் கஷ்டத்தை அனுபவிக்கிறது நாங்க இதுல எங்களுக்கு இல்லாத அக்கறையும் கவலையும் உங்களுக்கு எதுக்கு சார் வந்தது ஜனா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா இது விஷயமா யார் மேலயும் எங்களுக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது தயவு செஞ்சு இங்க வந்து இத பத்தி கேட்டு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போலாம் Thank you.